அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மாநில ஆளுநராக இருந்து கொண்டு மாநில அமைப்பிற்கு எதிராக பேசுவது நகைப்பிற்குரியது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குறித்து முரசொலியில் தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. மாநிலமாக சிந்திக்கக்கூடாது, இந்தியா என்ற நாடாக சிந்திக்க வேண்டும் என்று அண்மையில் ஆளுநர் ரவி பேசியிருந்தார். இதற்கு பதில் தரும் விதமாக முரசொலியில் எழுதப்பட்டுள்ள தலையங்கத்தில் மாநிலங்கள் என்று பேசுவதே பிரிவினை என்பதைப் போல ஆளுநரின் கருத்து இருக்கிறது என்றும், மாநிலங்கள் அதிகளவில் அதிகாரங்களை பெறத்தக்க விதத்தில் இந்திய அரசியல் சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவின் கொள்கை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று மாநிலங்களின் நிலை பரிதாபமாகி வருவதாகவும், மாநிலங்களின் அனைத்து உரிமைகளும் மெல்ல மெல்ல பறிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலங்களின் நிதி உரிமைகளை GST என்ற பெயரால் ஒன்றிய அரசு மொத்தமாக கபளீகரம் செய்துவிட்டு அரைகுறை இழப்பீட்டை கூட முழுமையாக தருவதில்லை என்றும், மாநில அதிகாரங்களில் மூக்கை மட்டுமல்ல உடலையே ஒன்றிய அரசு நுழைத்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது மாநிலங்கள்தான் என்று சுட்டிக்காட்டும் அந்த தலையங்கம், மாநிலங்களை இல்லாமல் செய்வதென்பது மக்களையே இல்லாமல் செய்வது ஆகும் என்றும் எச்சரித்துள்ளது. கோவையில் பாஜக நிர்வாகி அவரது கட்சியினரால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாஜக நெசவாளர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் உட்கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது என பாஜக நிர்வாகிகள் கார்த்திக், முத்துக்குட்டி மற்றும் சிலர் தாக்குதல் நடத்தியதாக போலீசில் புகார் அளித்தார். தாக்குதல் தொடர்பாக தனது கடையில் பதிவான CCTV காட்சிகளை போலீசாரிடம் வழங்கினார். இது தொடர்பாக கார்த்திக், முத்துக்குட்டி உள்ளிட்ட 4 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. G20 நாடுகள் உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமையேற்க இருப்பதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டர் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துர்க்மெனிஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு நேற்று வந்தடைந்தார். அவருக்கு அந்நாட்டு அரசர் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மேக்சிமா ஆகியோர் அரசு முறைப்படி வரவேற்று விருந்தளித்து உபசரித்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய அரசர் வில்லம் அலெக்சாண்டர், ஒரு பொருளாதார சக்தியாக இந்தியா நிலையான வளர்ச்சி இலக்கை அடைவதற்கான உலகளாவிய முயற்சிகளில் தீர்க்கமான பங்கை கொண்டிருப்பதாகவும், உலக நாடுகளின் ஒட்டுமொத்த பார்வையும் இந்தியா மீது இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கோவில் சுவற்றில் துளையிட்டு உள்ளே சென்ற திருடன் அம்மன் நகைகளுடன் திரும்பும் போது துளையில் சிக்கிக்கொண்ட சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. திருப்பதி அருகே ஜாடுபுடி என்ற கிராமத்தில் எல்லம்மா கோவில் உள்ளது. அந்த கோவிலின் சுவற்றில் துளையிட்ட பாப்பாராவ் என்பவர் அதன் வழியாக கோவிலுக்குள் புகுந்து அம்மன் நகைகளை திருடியுள்ளார். பின்னர் அதே துளை வழியாக வெளியே வந்தபோது அதில் சிக்கிக்கொள்ளவே பாப்பாராவின் பாதி உடல் கோவிலுக்குள்ளும் மீதி வெளியிலும் என இருந்திருக்கிறது. இதை கவனித்த கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்து அவர்கள் பாப்பாராவை கைது செய்து அழைத்துச் சென்றனர். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு தலா 76 காசுகள் அதிகரித்துள்ளது. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்றைய விலையை விட 76 காசுகள் உயர்ந்து பெட்ரோல் 1 லிட்டர் 110.85 ரூபாய் காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் 100.94 ரூபாய் காசுகளுக்கு விற்பனையாகிறது. கடந்த 16 நாட்களில் 14வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. சென்னையில் கடந்த 16 நாட்களில் பெட்ரோல் விலை 9.45 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 9.50 ரூபாய் காசுகளும் உயர்ந்துள்ளன. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 32 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் தமிழக மீனவர்கள் 28 பேர், காரைக்கால் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகள் கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து மீனவர்களை வரவேற்ற தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கை முடித்து வைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவு DSPயை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த டெக்ஸ்டைல் அதிபர் சிவகுரு குற்றாலம் தனக்கும் வேறு ஒருவருக்கும் இடையே நிலம் தொடர்பான பிரச்சினையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை முடித்து வைக்குமாறு குற்றப்பிரிவு DSP தங்கவேலுவை அணுகியுள்ளார். இதற்கு DSP 5 லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் ஆலோசனையின் பேரில் லஞ்சப்பணத்தை DSP தங்கவேலுவிடம் சிவகுரு குற்றாலம் கொடுக்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
புதுக்கோட்டை அருகே கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி நேற்று திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடை ஆட்சியர் உத்தரவை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டது. கொத்தமங்கலம் கிராமத்தில் 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 2017 ஆண்டு அந்த கடைகளை கிராம மக்கள் அடித்து நொறுக்கினர். இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் மீண்டும் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அந்த கடையை மூடுவதற்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு உத்தரவிட்டுள்ளாா்.